இன்றைய தினம் நம்முடைய சொசைட்டி என்னென்ன செய்தார்கள் என்று கோளாறு உள்ள ஏஆர்இடம் போய் நாங்கள் முறையிட்டோம். அதன் 31/12/2022 அன்று நாம் தாசில்தார் ஆஃபீஸ் முன்னால் போராட்டம் நடத்தியதன் காரணமாக தாசில்தார் உடனடியாக டிசிக்கு அனுப்பி வைத்தார். டிசி உடனடியாக ஏஆருக்கும் டிஆர்இ இரண்டு பேருக்கும் அதனுடைய செய்தி அனுப்பிச்சு வச்சாங்க. அதை அனுப்பிக்கும் போது என்ன பண்ணிக்கிறாங்க, எத்தினி சொசைட்டி இயங்குதா இயங்கலையான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டாரும் டெப்டி ரிஜிஸ்டார் ரெண்டு பேரும் தங்கவயில் இருக்கிற இந்த பாரத் தங்க சுரங்கத்தினுடைய எத்தினி சொசைட்டிக்கு இது அத்தினி சொசைட்டிக்கும் நோட்டீஸ் அமைச்சாங்க. நோட்டீஸ் அமைச்சு ரிப்ளை கொடுன்னு கேட்டாக்கா பாரத் கோல்டு மைன்ஸ் யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியன் கூ அன்பழகன் அவர் மட்டும் என்ன பண்ணிக்கிறாருன்னா எல்லா மெம்பரும் வந்து சைன் போட்ட மாதிரியும் ஜென்ரல் பாடி நடத்தின மாதிரியும் ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்த மாதிரியும் ஒரு புக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. இதை தொழிலாளிகள் வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்தபடியாக குளோபல் சொசைட்டி மரியாதைக்குரிய லூயிஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, நாங்கள் வந்து எல்லா தொழிலாளிக்கும் எங்கள் சொசைட்டி அங்கத்தினர்களும் நாங்கள் 25,000 ரூபா இன்னும் 2-3 நாளில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏஆர் முன்னிலையில் வந்து அவர் ஒரு அலௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறார். எல்லா மெம்பருக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்துக்கிறாரு. அடுத்தபடியாக இந்த ரெண்டு சொசைட்டியும் இன்னும் டைம் என்னென்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் ஏஆர்கிட்ட சொன்னோம், இது ரொம்ப வன்மையான செயலி, டிசி லெட்டர் கொடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் இல்லை 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 நாங்கள் எல்லாருக்கும் லெட்டர் அமைச்சிக்கிறோம், அவங்க வந்து கொஞ்ச நாள் டைம் கேட்டுக்கிறாங்கோ. எவ்வளோ நாள் டைம் கேட்டேன், இல்லை இல்லை இந்த குளோபல் சொசைட்டி 3 நாளில் வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்களா, ஒரு ஒரு தொழிலாளிக்கும் ஒரு ஒரு மெம்பருக்கு 25,000 ரூபாய்க்கு அலௌன்ஸ் பண்ணுறாங்களா, உங்களுக்கும் டைம் தரேன், இந்த சொசைட்டியில் நாங்கள் மெம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் சீரியல் நம்பரு பேர் எம்ப்ளாயி பி நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தாக்கா நாங்கள் எல்லா சொசைட்டியும் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டாரு சொன்னார். ஸோ இதனால் என்னன்னாக்கா தொழிலாளிகளை வஞ்சகம் பண்ணி பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணி வச்சிருக்கிற தான் இன்றைக்கி எல்லா மெம்பருக்கும் 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தைரியமாக அலௌன்ஸ் பண்ணுறாங்க. கடந்த முறை போகும்போது என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை நாங்கள் டிசால்வ் பண்ணுறோம், நாங்கள் இந்த சொசைட்டி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இது சில காலத்தால் இப்போ வந்து என்னன்னா, இல்லை எங்களுக்கு சொசைட்டி வேணும் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த சொசைட்டி அம்போக்கெல்லாம் முடிஞ்சது இன்னொருனாக்கா பிஜிஎம்எல்லுடைய நிலங்கள் வந்து தனியாருக்கு தார வந்துட்டுருக்குறானுங்க. இங்கே இருக்கிற டைரக்டர் கேட்டால் எனக்கு தெரியாதுன்றா, அசிஸ்டண்டா ஓய்ச்சிக்கிறான் அவன் கேட்டால் எனக்கு தெரியாதுன்றா, இதுக்கு முன்னேற தப்பு பண்ணுறானுங்க. ஒரே ஒரு ஆளுக்கு 37 பிளாட் வந்து சேல்டு பண்ணிக்கிறானுங்க. சட்டப்படி பார்த்தா பிஜிஎம்எல் லேண்ட் வந்தோ இல்லை தர்காஸ் நிலமோ இல்லை அது வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக லீஸ் பண்ணால் தான் சட்டம். இதில் பிஜிஎம்எல்லுடைய சட்டம் அது, அவன் தர்காஸ் பூமின்றான். தர்காஸ் பூமி தான் கூட தாசில்தார் ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து இதுதான்னு சொல்லிட்டுக்கிறான். கிருஷ்ணாபுரத்தில் எத்தனையோ ஏக்கர் வந்து தனியார் வச்சுருக்கிறான். இந்த பக்கம் ஆண்டேஷன்பேட்டை என்ன எம்பிளக் ஆண்டேஷன்பேட்டை பெட்ரோல் பேங்க்லேருந்து பிஎம் ரோடு வரைக்கும் 32 சைட்டு தனியாருக்கு சேல்டேட் பண்ணிக்கிறாங்க முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டிக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. தர்காஸ் லேண்டா கூட லீவ்ஸ் தான் கொடுக்கணும் தவிர யாருக்கும் விற்கக்கூடாது. ஒரே ஒரு ஆளுக்கு அங்கே பிஜிஎம்எல் போர்டு ஒன்று போட்டுக்குது, திரும்பி அங்கே ஒரு சிங்க் இருந்துக்குது, முழுக்க முழுக்க பிஜிஎம்எல் ஏரியா. ஆனால் தாசில்தார் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சேல்டேட் பண்ணதால் அது வந்து தர்காசி பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்துக்கிற சசிரஞ்சன் ஜியாலஜா சர்வே ஆஃப் இந்தியா இந்த ஓஏஜி வந்து அவனும் ரிட்டையர்ட் ஆளுவேன், அவங்களுக்கு இந்த மைன்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது, மெயின் ட்ரிப்பும் தெரியாது, வெஸ்ட் ட்ரிப்பும் தெரியாது, எவன் ஊடுக்குறான் எவன் வீடு இல்லை ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஏதோ உக்காந்துக்கிறான் டெப்ரேஷன்னு காசு வருது, மாதத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு மத்திய சர்க்கார் கொடுக்குது. ஆனால் இவங்க 4 கோடியை 75 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு செக்யூரிட்டிக்கு எக்ஸ்பென்ஸு ஜேசிபி அது இதுன்னு சொல்லிட்டு 4 கோடி 75 லட்சம் கணக்கு கொடுத்துட்டு மீதி 25,000 ரூபாய் தான் பேலன்ஸ்னு கணக்கு காட்டுக்கிறானுங்க. ஆனால் தொழிலாளி இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் அந்த மாதிரி காசு வச்சுருக்கிறோம் லேண்ட் வாங்கிக்கிறான், பிஜிஎம்எல் தொழிலாளி அந்த ஸ்ட்ரக்சர் கட்டினா அதை போய் இடிக்கிறதுக்கு போகிறான், ஆல்ட்ரேஷன் பண்ணாத ரெண்ட் கட்டினியா அப்படின்னாலும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் வலியுறுத்தினாங்க, இந்த கோர்ட்டில் வழக்கு இருக்கிறதுனால தாங்கி இருக்கிறோம். இந்த கோர்ட் வழக்கு இந்த மார்ச் 30 முடிக்கின்ற ஒரு இது. நேற்று வரைக்கும் பணம் இல்லைன்னு சொன்னவன் இன்னைக்கு டேரக்டராக வந்துக்கிறவனான்றா இன்னைக்கு இல்லை இல்லை உங்களுக்கு 25% பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துக்கிறான். யாருக்கு, எங்கள் அசோசியேஷன் மூலிமா நாங்கள் நிர்வாக கமிட்டி போய் அங்கே பேசும்போது அவன் சொல்கிறான் இல்லை இல்லை உங்களுக்கு 25% கிடைக்குன்றான். நான் நேற்று வரைக்கும் இல்லைன்னு இன்றைக்கி 25 லட்சம் 25% கிடைக்குன்றான். அது எந்த அளவுக்கு தெரியும் நாங்கள் சொன்னோம், நீ சொல்லாத அது கூட கோர்ட்டு சொல்லிட்டோம். ஆனபிள் கோர்ட் என்ன சொல்கிறோம் அதை நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக்குறோன்னு சொல்லிட்டுக்கிறோம். கோர்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை வழக்கு வந்துச்சு, அடுத்த வாரம் 76 நம்பர் கேஸ் வந்துச்சு. நாங்கள் கோர்ட்டு உள்ளே போயிட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம். நாங்கள் ஆஃபீஸ்லாம் வரும்போது கடைசி கட்டத்தில் என்னாச்சுனாக்கா ஜட்ஜி ஏஞ்சிட்டார், 4:55 ஜட்ஜி ஏஞ்சிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டாரு. இதோ வேணும் இவரெல்லாம் என் கூட இருந்தவங்க தான் எல்லாம் உட்காந்து உட்காந்துருந்தாங்க. ஆனால் கடைசியில் நேரம் ஆச்சுன்னு போயிட்டாங்க. கடந்த முறை என்ன ஆச்சுனாக்கா ஏஆர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வழக்கு முடிக்கிறதுக்கு இருக்கும்போது திவாகர் அவர்கள் என்ன பண்ணார், எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கொடுன்னு கேட்டார். அந்த 10 நிமிஷம் டைம் கொடுத்துக்கலையோ சுப்பராவும் மைன்ஸில் இருக்கிறவனும் எல்லாம் சேர்ந்து லாயருங்கள்லாம் சேர்ந்துன்னு பல விதமாக கொலாஜ் பண்ணுவோம். ஜட்ஜி என்ன பண்ணிட்டா, இல்லை நான் நெக்ஸ்ட் டேட்டுக்கு தான், அதோட ஜட்ஜி போயிட்டார்.
ஹைகோர்ட்டில் என்னன்னாக்கா 3 மாதத்துக்கு தான் ஒரு வழக்கு, 3 மாதம் முடிஞ்சதும் பெஞ்சு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி 2 வருஷமாக நாங்கள் வழக்கு தொடர்ந்து 229/2000 கேஸ் நம்பரு சன்ன மாளிகை அட்வொகேட்டு அவர் அந்த டேட்டு ஹியரிங் வரும்போதெல்லாம் பெறாரு. ஆறுக்கு மட்டும் இது வரைக்கும் சான்ஸ் கொடுக்கல. பிஜிஎம்எல்லும் கோர்ட்டும் சேர்ந்து எங்களை புரலாங் பண்ணின்னு இருக்கிற 750-800 தொழிலாளர் சேர்த்துருக்கிறான். பாக்கி இருக்கிறது 2000-2010 பேர் தான் இருப்பான். அவனும் சேர்த்துறதுக்குள்ளே வழக்கு முடியுதோ முடியல தெரில. இதை எல்லாம் முறியடிக்க வகையில் அனைத்து பிஜிஎம்எல் சுரங்க பகுதியில் இருக்கிற எல்லா தொழிலாளி தாய்மார்கள் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு மாபெரும் போராட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கிறது நம்ம ஆஃபீஸ் பேரரு. அதே போல் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளை ஆம்பளை வாலிபர் எல்லாம் நாங்கள் ஒரு பெரிய ப்ரொசேஷன் பண்ணி இதை முறியடிக்கணும். தங்க வயலில் ரிட்டையர்ட் ஆகிட்டுவேன், கை ஒஞ்சுவேன், கால் ஒஞ்சுவேன், வாலண்டரி ஆனவன், எஸ்டிபி எம்ப்ளாய் எல்லாருக்கும் வீடு வழங்கணும் தான் எங்களுடைய சொசைட்டியுடைய குறிக்கோள். ஆனால் மேனேஜ்மெண்ட் நான்றா இல்லை, இப்போ சர்வாலாம் எடுத்துருக்கிறோம், வெறும் 3300 பேர் தான் கொடுப்போம், பாக்கி இருக்கிறவங்களை இடிக்குவோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பயமுறுத்துறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்தாக்கா தங்கவியல் கொதிச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் பேசிக்கிறோம். தொடர்ந்து அந்த பிஜிஎம்எல் லேண்டெல்லாம் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் கூட அது அந்த இடத்துல வந்து பாரத் கோல்டன்ஸ் லிமிடெட் இடம்னு சொல்லிட்டு போர்டு போடணும். அவன் அப்போ தான் தனியார் வித்துணும் விற்காதணும் யாரு லேண்டுன்னு தெரியும். தாசில்தார் பணம் வாங்கிக்கிறானோ இல்லை யார் பணம் வாங்குறான்னு தெரியல. அவன் ஒரு பிரிண்ட் கொடுத்தான், இதுதான் தர்காஸ்ட் நல்லன்றான். ஆனால் பிஜிஎம்எல் கல்லுக்குது, அங்கே ஒரு சுரங்கங்குது, இதெல்லாம் கூட இருந்து கூட இது வந்து 37 சைட் வந்து வித்துட்டு கிருஷ்ணாபுரத்தில் பல ஏக்கர்னால வந்து தனியார் கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. இந்த மாதிரி கொள்கையெல்லாம் மாற்றணுன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி ஏஆர்கிட்ட போனோம். ஏஆர் வந்து இந்த சொசைட்டி விஷயத்தை சொல்லிட்டாரு. அதேபடியாக அந்த பிஜிஎம்எல்லுடைய லேண்டு பிஜிஎம்எல் தொழிலாளிக்கு வீடு நிரந்தரமாக கொடுக்குற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். இதை வலியுறுத்தி மிக பிரபண்டமான போராட்டம் நடத்துக்க நாங்கள் தயாராகிறோம் என்பதை கூறிக்கொண்டு இப்போ நீ அதுதான் 25% கொடுக்குறேன்னு சொல்கிறேன் வழக்கில். அதனால வேண்டி இந்த இதெல்லாம் வலியுறுத்தி எல்லா தொழிலாளர்களும் தாய்மார்களும் வாலிபர்களும் எல்லாரையும் ஒன்று திரட்டி நாங்கள் ஒரு மாபெரும் போராட்டம் இங்கே இருந்து துவக்கி சொன்ன பவன் வரைக்கும் போராட்டம் பண்ணுன்றது விரைவில் நாங்கள் தேதி அறிவிக்கப்படும் கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக ஜோசப் அவர்கள் பேசுவார். பெரும் மதிப்புக்கும் மறைவுக்குரிய வந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர தொழிலாளர்களே, பொதுமக்கள், தங்க சுரங்க தொழிலாளிகளுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பொழுது வந்து பொழுது பார்க்கறதுக்குள்ளே எங்கன்னா ஒரு பேனர் இருக்கும், எங்களுடைய தொழிலாளிகளுடைய இறப்பு செய்திகள் அப்போ தான் நாங்கள் அறிகிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நாள் பட இவங்க ஒரு ஒருத்தரும் எங்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கு எல்லாம் இன்றைக்கி முறியடித்துன்னு வராங்க பல சொசைட்டிகளில். இந்த சொசைட்டிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் மறைவுக்குரிய எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி விஜயராகவன் அவர்களை வச்சு இன்றைக்கி ஒரு கேஸ் போட்டு அந்த நிலவில் இன்றைக்கி அங்கேயும் சரி தவறு நடக்குது, இவங்களும் இங்கே தவறு பண்ணுறாங்க. அவங்க எத்தனை கோடி வாங்கியிருந்தா இன்றைக்கி 25,000 ரூபா நாங்கள் ஒரு தொழிலாளி கொடுக்குறோன்ற ஒரு இது முன் வைக்கிறாங்க அவங்க மரியாதைக்குரிய லூயிஸ் அவர்கள். முன்னல்ல அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் நம்ம தொழிலாளிகளை எவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்றதை வந்து மக்களுக்கு தரணும், தொழிலாளிகளுக்கு தரணும்ட்டு தெரிவிச்சுக்கணும். அதே போல் நம்முடைய தலைவர் சொன்னார் மூர்த்தி ஐயா, பிஜிஎம்எல் லேண்டை வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுங்களில் ஒரு வர்ணாவோ ஒரு லட்டின் கட்டினா கூட இன்றைக்கி பிரிச்சுட்டு இடிச்சுட்டு போடுறான் இன்றைக்கி செக்யூரிட்டி விட்டு. ஆனால் இன்றைக்கி பாடங்களில் எல்லா பாடங்கள்லையும் எவ்வளோ ஏக்கர் கணக்கில் எல்லாம் பிடிச்சிக்கணும் இன்றைக்கி இது பண்ணுங்க. அதனால் நாங்கள் என்னன்றோம்னாக்கா கட்டாயமாக இன்றைக்கி பிஜிஎம்எல்ல பிஜிஎம்எல் ஆஃபீஸர்ஸுங்க அதை கண்காணித்து அந்தந்த இடத்துல போர்டு பண்ணோன்ட்டு நாங்கள் உண்மையில உண்மையாக கண்டிக்கிறோம், அது வர வைக்கணும். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இதை கேட்க வேண்டிய தோழர்களே, இப்போது நம்முடைய முன்னால் உள்ள பிரச்சனைகளை பற்றி நம்முடைய ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டு நம்முடைய வைஸ் பிரசிடெண்ட்லாம் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நாமளும் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி பிஜிஎம்எல் பிரச்சனை வந்து இன்றைக்கி 22-23 வருஷம் ஆயிடுச்சு. நம்மலாம் வந்து இன்றைக்கி யாரும் நம்பணும், நம்பி இன்றைக்கி யாருமே இன்றைக்கி ஒரு கரெக்டான ஒரு லைன் எடுக்காதனால இன்றைக்கி நம்ம அசோசியேஷன் மூலமாக இன்றைக்கி நம்முடைய பிரச்சனை பிஜிஎம்எல் தொழிலாளர் பிரச்சனைகள்னு வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருவது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அதே நேரத்தில் சொசைட்டின்ட்டு பேரால் நம்மெல்லாம் முதல்ல எல்லா சொசைட்டி ஆதரிச்சிருந்தோம், ஒரு சொசைட்டி எல்லோரும் மெம்பர் வந்து ஆதரித்தோம். ஆனால் நம்மெல்லாம் அவங்க நல்லது போனவங்க தான் நம்ம எதிர்பார்த்தோம். பார்த்தா என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நம்மளை வச்சு இன்றைக்கி அவங்க இன்வெஸ்டிங் கிட்ட கோடிக்கான பணத்தை முதலீடுகள் வாங்கினேன், நம்மளை இன்றைக்கி சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் நம்மளை வந்து வச்சு நிறைய பயன்படுத்திட்டாங்க. அந்த வகையில் நாமளும் இன்றைக்கி குளோபல் சோசியல், நானும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்கும்போது கூட அவங்க சில விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துறதில்லை, சில சொல்கிறதில்லை. அதெல்லாம் நம்ம எதிர்த்து கேட்டதுனால என்ன பண்ணாங்க, எனக்கு தெரியாமல் என்ன போர்ட் ஆஃப் டைரக்டர் இருந்த இதை எடுத்துகிட்டு ஜென்ரல் பாடி வச்ச மாதிரி எலெக்ஷனில் எலெக்ட் ஆன மாதிரி இன்றைக்கி வேறு புது பாடி சேஞ்ச் பண்ணாங்க. அது நான் தெரிஞ்சு இன்றைக்கி கோலாரில் 1919 நான் வழக்கு போட்டு இன்றைக்கி தொடர்ந்து விடாமுயற்சியாக ஏன்னு கேட்டால், எல்லாருமே இப்படியே ஏமாத்திருந்தா எல்லாருமே விட்டுட்டா எப்படி,
நாம் அதனால் இதுக்கு எதனா ஒரு வழி வரணுன்றதாக தான் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம ஒப்போயிருந்தோம். இன்றைக்கி கேஸ் வழக்கு நடந்துருந்துச்சு. அந்த வழக்கில் போன டைம் அதே மிஸ்டர் லூயிஸ் அவர் என்ன சொன்னார்னா, டிஆர் எதில் சொன்னார், சார் நாங்கள் வந்து சொசைட்டியை வந்து டிசால்வ் பண்ணிடுறோம், ஏன்னா இன்றைக்கி ஏஆர் முன்னால். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி கோர்ட்டில் கவர்மெண்ட் வந்து இந்த மினரல் பாலிசியெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுனால இன்றைக்கி டெண்டர்லாம் விடுறதில்ல, இது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட்டு போகிறாங்கன்னு ரிப்போர்ட் போன முறை சொன்னார். ஆனால் இந்த முறை என்ன சொன்னால், நான் வந்து டிசால்வ் பண்ணிடுறேன் சொசைட்டியை. அப்படி அப்போ லாய் அவர் டிஆர் என்ன கேட்டால், சொசைட்டி டிசால்வ் பண்ணிட்டா நீ வந்து கேஸ் வாபிஸ் வாங்கிக்கிறா, எங்களுக்கு தேவையில்லை சார் நான் கேஸ் வாபிஸ் வாங்கிறேன். ஆனால் இன்றைக்கி அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஒரு 500 பேர் என்கிட்ட மெம்பர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் கிட்ட அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்னன்னு, நான் இன்னும் 2-3 நாளில் ஒரு 25,000 ரூபாய் எங்களுடைய மெம்பருக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஏன் இதெல்லாம்னாக்கா, ஏன் இவங்க தப்பு, ஏன் இதை விடாது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இன்வெஸ்ட் கிட்ட எத்தனை கோடி வாங்கியிருந்தா இன்னைக்கு அவங்களே வந்து டிஆர் கிட்ட வந்து நாங்கள் தொழிலாளிக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறோன்றவங்க, 25,000 ஒரு ஒரு மெம்பருக்கு நாங்கள் 25,000 கொடுக்குறோன்ட்டு அவர் டிஆர் முன்னால் அவர் சொல்லிக்கிறார். அதே தான் நம்முடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் இன்னைக்கு சொல்லிக்கிறாரு. இந்த வகையில் வந்து ஏன் இதெல்லாம் நான் தெளிவுபடுத்தினா, தொழிலாளி மதிலே எனக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதே மாதிரி போராட்டம் கொடுக்குப்பாரு, இன்னைக்கு கரெக்டாக அப்டேட் ஆனுவல் ரிட்டர்ன்லாம் கரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க, பொய்யான ஒரு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தொழிலாளி கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த சொசைட்டினா கூப்பிட்டு மைண்ட்ஸ் நிலைமுறை எப்படிக்குது, நாங்கள் 2018/2020 வழக்கு இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு இது வரைக்கும் யாராவது ஜெனரல் பாடி போட்டு தொழிலாளி கூப்பிட்டு ஒரு அறிக்கை போட்டு சொல்லிக்கிறாங்களா, யாருமே சொல்லாமல். ஆனால் இன்னைக்கு இன்னும் கூட தொழிலாளி மதியில் தைரியமாக இன்னைக்கு பொய்யும் புருட்டமாக சொல்லி வராங்கன்னு சொன்னால் உண்மையிலே நம்ம இதை போய் எங்கே போய் தான் சொல்ல முடியும். எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்றைக்கி நான் தொழிலாளிக்கு 25,000 ரூபாய் நான் கொடுக்குறான்ட்டு வந்து டிஆர் முண்டாலும் வந்து சொல்லிட்டு வந்துக்கிறாருன்னு சொன்னால், நம்ம பின்னால் என்ன நடக்குதுன்ட்டு நம்ம அது பண்ணி பின்னால் இதெல்லாம் 2-3 நாள் ஆன பின்னாடி தான் நம்ம அது மேலே என்னான்ட்டு நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் இன்னைக்கு அதே நேரத்தில் டிஆர் உணர் இப்போ அதே ஒன்று டிஆர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த சொசைட்டி உடனடியாக கேன்சல் பண்ணணும்னா, நீங்கள் எம்ப்ளாயி மத்தியில் நாங்கள் எந்த சொசைட்டியில் மெம்பர் இல்லை அப்படின்ட்டு சிக்னேச்சர் வாங்கினா கூட நாளைக்கு எல்லா சொசைட்டி சென்ட் பீஸ் சிக்னேச்சரே அந்த இரு அது அப்புறமா பேசலாம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி சீசன் நம்ம அந்த மாதிரி அவர் இது முடிய வந்து நம்ம அசோசியேஷன் கூடி முடிவு பண்ணி நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறோம். தொழிலாளர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஆலோசனைலாம் கேட்டு நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறோம். இது கேட்டுக்கொண்டு இதோட